சேது நாட்டு சிம்மம் அத்தியாயம் 33. ராமலிங்க விலாசத்து அரண்மனை. சேது ஜனசமுத்திரத்துக்கு நடுவிலே அரண்மனை முகப்பில் வளரிக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது. நுழைவாயிலில் அரண்மனை யானை தன் வளைந்த தும்பிக்கையில் மலர் மாலை ஒன்றோடு காத்து கொண்டிருக்க, கிழவன் அங்கு வந்து தேங்கி நின்ற பல்லக்கிலிருந்து வெளிப்பட்டு அந்த மாலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த மங்கள நிகழ்ச்சிக்கு சுருதி சேர்ப்பது போல மத்தள கொட்டுகளும் துந்துபி முழக்கங்களும் சேர்ந்து கொள்ள, கிழவனின் அன்பு சகோதரி உடையக்காலும் ஆசை மனைவி காதலி நாச்சியாரும் ஆரத்தி தட்டுடன் எதிரே வந்தனர். கூடவே மற்ற பத்தினியர்களும். அந்த காட்சிகளும் மக்களின் எழுச்சியும் கிழவனோடு சேர்ந்து வந்து பின்னால் நின்றபடி இருக்கும் குமார பிள்ளைக்குள் பெரிய சிலிர்ப்பையே உண்டு பண்ணியிருந்தது. ஆரத்தி எடுத்த கைகளோடு உடையக்கால் கிழவனை கர்வமிக்க ஒரு பார்வை பார்த்தாள். காதலி நாச்சியோ கிழவன் காலடியில் விழுந்து காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் பூசியபடி இருந்தாள். மற்ற பத்தினியர்களும் அப்படியே செய்தார்கள். அதை காதலி நாச்சியின் அன்பு சகோதரனும் கிழவனின் ஆப்த மைத்துனனுமான பெரிய உடையத்தேவன் பார்த்து செருமார்ந்து போனான். கிழவன் அனைத்தையும் கவனித்து சந்தோஷித்தபடி குமார பிள்ளையின் பக்கம் திரும்பினார். பார்வையே பிள்ளையை முன்னால் அழைத்தது. பிள்ளையும் அதை உணர்ந்து கொண்டு முன்னால் வர, அந்த சவுக்கை பகுதியே போதாது என்பது போல நிரம்பி வழியும் அரண்மனை சகாக்கள் எல்லோரும் அடுத்து நடக்க இருப்பதை காண தொடங்க, கிழவன் பிள்ளைக்கு உடையக்காலை அறிமுகப்படுத்த தொடங்கினான். குமார பிள்ளை, இவள் என் அன்பு சகோதரி உடையக்கா நாச்சியார். மண்ணிலிருந்து விழுந்து எழுந்தவள் என் பத்தினி காதலி நாச்சி. அதோ அவர்கள் எல்லாமும் கூட என் பத்தினியர்கள்தான். என் அன்பு சகோதரன் சீதகாதி. அறிமுக விஞ்ஞாபனத்தோடு கிழவன் பார்வை நாற்புறமும் விரைந்ததில் அடப்பக்காரனோடு சேர்ந்தபடி அமெரிக்கையாக நின்று கொண்டிருந்த வள்ளல் சீதக்காதி கிழவனின் பார்வையில் பட, கிழவன் உற்சாகமாக வள்ளலை அருகே அழைத்தார். தம்பி வா அருகே. அமைச்சன் நீ இப்படியா எட்டத்தில் இருப்பது? உங்கள் மனதில்தான் எப்போதும் கிட்டத்தில் இருக்கிறேனே சேதுபதி என்று கேட்டபடி அருகே வந்த சீதக்காதி குமார பிள்ளையை பார்த்து வணங்க, பிள்ளையும் பதில் வணக்கம் செய்தார். தம்பி, இனி பிள்ளை நம் தளவாய்களில் ஒருவர். அறிவேன் அறிவேன். பிள்ளை இல்லாவிட்டால் வெற்றி இல்லை, அதையும் அறிவேன். பிள்ளை, இதோ உன் எதிரில் தெரியும் இந்த ராமலிங்க விலாசம் இருக்கிறதே, இது இந்த தம்பி எனக்கு அளித்த பரிசு. உள்ளிருக்கும் கலைநயம் ஒவ்வொன்றும் சீதக்காதி எத்தனை பெரிய ரசிகன் என்பதை சொல்லாமல் சொல்லும். என்ன சேதுபதி இது? பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்து வடிவமைக்க சொன்னது நீங்கள். அந்த ராமனுக்கு உதவிய அணில் போல ஏதோ என்னால் ஆனதை செய்தேன். உடனே நானே அனைத்துக்கும் காரணம் என்பது போல பேசுகிறீர்களே. வள்ளல் தான் எந்த நிலையிலும் பணிவையும் நன்றியையும் மறந்துவிடாதவன் என்பது போல பேச, அதை கேட்டு அத்தனை பேருமே சிலிர்த்து போயினர். அடப்பக்காரர் அழகு சுந்தரம் நுழைவாயிலில் நிகழும் அன்பு பரிவர்த்தனைகளை அரண்மனைக்குள் எடுத்து செல்ல பிரயாசப்பட்டவரை போல நெருங்கி வந்து திருவாய்முன் கைப்பொத்தி, சேதுபதி அவர்கள் உள்ளேகலாம். நம் ஜனங்கள் காலை முதலே திரண்டு வந்து தங்களை காண துடித்தபடி இருக்கிறார்கள். தாங்கள் மேல் மாடம் ஏகி அங்கிருந்து காட்சி தந்தால் மிகவும் மகிழ்வார்கள் என்று பணிவாக கூற, கிழவனும் குமார பிள்ளை மற்றும் பெரிய உடையத்தேவர் அம்பலக்காரன் சோழகை என்கிற தனது வீரமிக்க தளபதிகளோடு அரண்மனை மாடம் ஏகிட தயாரானார். கிழவனின் பத்தினியர் கூட்டமும் பந்துக்களும் அதை பார்த்து வழிவிட, தாதியனின் தர்ம பத்தினியும் கிழவனின் தமக்கை மகளுமான பொன்னாத்தாள் மட்டும் அலை பாய்ந்தபடி இருந்தாள். விழிகளை உருட்டி கிழவனோடு வந்த பல்லக்குகளையும் அதிலிருந்து இறங்கி வந்த அவரது கூட்டத்தவரையும் சலித்தபடி இருந்தது அவள் பார்வை. அத்தனை களேபரத்திலும் கிழவன் பார்வை அதை உணர்ந்து கொண்டதுதான் ஆச்சரியம். பொன்னாத்தா வா அருகே என்று அழைக்க அவளும் மறுச்சியோடு அருகே வர, யாரை தேடுகிறாய்? தாதியனையா என்று கச்சிதமாக கேட்க, பொன்னாத்தாள் முகத்தில் ஆமோதிப்பு உணர்வுகள். தாதியன் இடைவழியிலேயே பிரிந்து தன் மனைக்கு சென்று விட்டான், அதாவது உன் மாளிகைக்கு என்று கிழவன் பதில் கூறவும் அவள் முகத்தில் மெலிதான அதிர்ச்சி. பொன்னாத்தா, தாதியன் இந்த போரில் எனக்கு பேருதவி செய்தான். அவனது வீரத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவனுக்கு சற்றே பயணக் களைப்பு, அதனால்தான் முன்னால் சென்று விட்டான் என்று சற்றே பூசி மெழுகுவது போல அவர் பேசுவது அவளுக்கு புரிந்து போனது. மாமா தன் மனது நோகக்கூடாது என்பதற்காக அப்படி பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டவள், மாமா என்றபடி கிழவனின் கைகளை பற்றி கண்ணில் ஊற்றிக்கொண்டாள். உடையக்காலை அந்த காட்சி உணர்ச்சி வசப்பட செய்துவிட்டது. சே, என்ன மருமக பிள்ளை இவன்! வெற்றி களிப்பில் பங்கு கொள்ளக்கூட மனதில் இடம் இல்லாதபடி அவளுக்குள் வருத்த உணர்வுகள் புரண்டு நெளிய தொடங்கின. அதற்குள் கிழவனோ தன் வீர சகாக்களோடு மாடம் ஏகி மக்கள் வெள்ளத்தை பார்த்து பேசத் தொடங்கிவிட்டிருந்தான்.
எனதருமை சேது நாட்டு செல்வங்களே, அத்துணை பேருக்கும் என் வந்தனங்கள், வாழ்த்துக்கள். மதுரை சிக்கலை தீர்த்துவிட்டு ஒரு வெற்றியோடு வந்திருக்கும் என்னை வரவேற்க திரண்டு வந்திருக்கும் உங்களையெல்லாம் பார்த்து நான் பூரித்து போகிறேன். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என் சகாக்கள்தான். அதற்கும் மேலான காரணம் ஒன்று உண்டு. அதுதான் மறவர்களுக்கே உரிய வீரம். நமது வீரம் ஓடும் புலியின் வாலை பிடித்து இழுத்து அதை நம் தோள்மேல் போட்டுக்கொண்டு கொஞ்சம் வீரமாகும். அத்தோடு உயிரை துளிகூட பெரிதாக கருதாமல் மார்பில் காயம் தாங்கும் மகத்தான வீரம். இந்த வீரமும் தீரமும் நம்மோடு இருக்கும் வரையில் யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. பழைய வரலாறு என்பது மறவன் ஒரு மாவீரன் என்பது மட்டும்தான். அதனால்தான் ஆட்சியாளர்களின் படையில் நாம் மிகுந்திருந்தோம். ஆட்சிக்கு கேடு என்று வரும்போதெல்லாம் கேடயம் போல முன்னால் வந்து தடுத்து ஆட்சியாளர்களையும் நாட்டையும் காத்து தந்தோம். இன்று நமக்கே ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு நாமே ஆட்சி செய்யும் ஒரு நிலையையும் அடைந்துள்ளோம். இது சுயமரியாதை உணர்ச்சியால் வந்தது என்றால் மிகையே கிடையாது. அந்த உணர்ச்சியின் உச்சமாகத்தான் நான் இன்று ஒரு உதவியை மதுரை நாயக்க அரசாங்கத்துக்கு செய்து கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மறவன் முன்பு மகத்தான படை வீரன். இன்று அவன் ஒரு பர ராஜகேசரி. அதாவது அவன் அரசன் மட்டுமல்ல, அயலாருக்கு அவன் நல்ல நண்பன். இது மதிப்பு மிக்க ஒரு மாற்றம். சேது நாட்டை ஒரு சின்ன பாளையம் என்று சொன்னவர்கள்தான் இன்று சேது நாட்டை தங்களுக்கான காவல் கோட்டையாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். என்னை எத்தனையோ புலவர்கள் புகழ்ந்ததுண்டு. அப்பொழுதெல்லாம் வராத மகிழ்ச்சியை விட இப்பொழுது நான் மிகவும் மகிழ்ந்தேன். காரணம், எதிரிலேயே நம்மை நண்பன் என்றும் காவலன் என்றும் பாராட்டியதால்தான். மதுரை இனி நமக்கு பகை நாடு இல்லை. நாமும் யாருக்கும் பகைவர்கள் இல்லை. ஆனால் யாராவது பகைவர்களாக நினைத்தால் நாம் அதற்கு பொறுப்பில்லை. நம்மிடம் வாலாட்டு நினைத்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களது வாளை ஒட்ட நறுக்கி சேது நாட்டு வீரத்தை நிலைநிறுத்துவதுதான் என் ஒரே நோக்கம். அதற்கு நமது அருட்பெரும் தெய்வமான அன்னை ராஜராஜேஸ்வரியின் அருள் துணை செய்யும். ராமநாத சுவாமியின் அருளும் பெருந்துணை செய்யும். நீங்கள் எல்லோரும் துணை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் உங்களுக்கு எனக்கு அன்பு பரிசாக கிடைத்த குமார பிள்ளையையும் அறிமுகப்படுத்துகிறேன். கிழவன் பேசி முடித்துவிட்டு குமார பிள்ளையை தன் முன் அழைத்து நிறுத்தி கூட்டத்திற்கு காட்ட, கூட்டம் ஆரவாரம் செய்ய, பிள்ளையும் கூட்டத்தை பார்த்து வணங்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் கையில் பெரிய மலர் மாலை கூடை ஒன்றோடு அதை எப்படியாவது கிழவனுக்கு அணிவித்துவிடும் வேகத்தோடு மாடத்தின் கீழ்ப்பாகம் நோக்கி முன்னேறியபடி இருந்தான். அந்த மலர் மாலைக்குள் சில பூ நாகங்கள் ரகசியமாக நெளிந்தபடி இருந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 34. பார்க்க திடமாக ஆகிருதியோடு ஒரு வீர மரவனை போன்ற தோற்றத்தில் இருந்த அந்த மனிதன் முண்டிக்கொண்டு முன்னேறுவதை மாடத்தில் இருந்தபடியே கிழவனும் பார்த்தார். அவன் தோளில் கிடந்து தொங்கிய பூ குடலையும் அதில் கிடக்கும் மாலையும் அவன் மாலை அணிவிக்கத்தான் வருகிறான் என்று உணர்த்தினாலும் கூடவே அவனது வேகத்தில் ஒருவித சந்தேகமும் கிழவனுக்குள் ஏற்பட்டது. இதற்குள் உடனிருந்த அடப்பக்காரர் அவனை பார்த்துவிட்டு மாடத்தை விட்டு கீழே இறங்கி வரத் தொடங்கினார். அவனும் பூ மாலை குடலையோடு மாடத்துக்கு கீழுள்ள நுழைமுகத்து மண்டபத்துக்கு அருகே வந்துவிட்டான். தான் இடித்து தள்ளியபடி வருவதை உத்தேசித்து கோபப்படுபவர்களை பற்றி அவன் துளி கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியவில்லை. அடப்பக்காரரும் அவனை நெருங்கி நின்றார். பின்னாலேயே கிழவன் சேதுபதி உரையை முடித்து இறங்கி வருவது சலசலப்பினால் தெரிந்து போனது. ஜன கூட்டத்திடமும் அந்த வீரமிக்க உரையின் பிரதிபலிப்புகள் சலசலப்புகள் கேட்டன. ஊடே அடப்பக்காரர் அந்த மாலைக்காரனை பார்த்து அருகே அழைத்து பேசத் தொடங்கியிருந்தார். ஏய், யார் நீ? அது என்ன கூடையில்? வந்தனம் அடப்பம். ராசாக்கு எங்க ஆப்ப நாடு சார்பா மாலை சாத்தலாம்னு ஓடி வந்திருக்கேன். அதற்காக இப்படியா கூட்டத்தில் புகுந்து நசுக்கி கொண்டு வருவது? இல்லாட்டி இந்த நொடி உங்களை பார்க்க முடியுங்களா? அவன் கேட்டு முடிக்க கிழவன் சேதுபதியின் தலை தெரிய சரியாக இருந்தது. ராசா, சேதுபதி ராசா, பெருங்கும்பிடுங்க. அந்த வீரன் அடப்பக்காரரை மீறி கொண்டு கத்தத் தொடங்கினான். கிழவனும் அதை பார்த்துவிட்டு அவனை சமீபித்தார். முகத்தில் அவனை அளக்கும் ஒருவித மந்தகாச புன்னகை. அவன் குடலையை கீழே வைத்தபடி இரு கைகளையும் கூப்பி வணங்கத் தொடங்கினான். என்ன விஷயம்? ராசா, நான் ஆப்ப நாட்டான். இது எங்க ஊர் ஐயனாரப்பன் கழுத்து மாலை. எனக்கு அந்த சாமி வேற, நீங்க வேற இல்லை. இந்த ஜெயங்கொண்ட வேளையில இந்த மாலையை உங்க கழுத்துல போட்டு அழகு பார்க்க ஆசையா இருக்குதுங்க. பணிவாக வளைந்து நின்று கொண்டு அவன் பேசிய விதத்தை தொடர்ந்து கிழவனின் பார்வை அவனையே கூர்மையாக பார்த்தது. பின் மாலை உள்ள கூடையை ஒரு பார்வை பார்த்தது. மாலையில் இருவாட்சி, முல்லை, மனோரஞ்சிதம் என்கிற மலர்களின் அணிவரிசை.
அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு பெண் குரல் தடுப்பது போல ஒலிக்கத் தொடங்கியது. அரசி, அந்த மாலையை அணிந்து கொள்ளாதீர்கள், அதில் பூநாகங்கள் இருக்கின்றன. அடுத்த நொடியே அடப்பக்காரன் முதல் அம்பலக்காரன் வரை அதிர்ந்து சப்தம் வந்த திக்கை பார்க்க கூட்டத்தில் கப்பலில் அகப்பட்ட ஈழ நாட்டு பெண் எதிர் வந்தபடி தெரிந்தாள். உடன் மூப்பரும் சங்கனும் படபடப்போடு ஓடி வந்தபடி இருந்தனர். சற்றும் எதிர்பாராத அந்த குரல், அது மூட்டிய பீதி எல்லாமாக கூட்டத்தையும் தொற்றிக்கொள்ள சோழகை சேர்வைக்காரன் புயல் போல பாய்ந்து அந்த மாலையை தன் குருவாளால் குடைந்து அப்படியே தூக்கினான். அந்த வீரனோ மிரண்டு பேய்மொழி முழிக்க குடலையிலும் மலர் மாலையின் இடையிலும் ஊன்றி பார்த்தால் மட்டுமே தெரியும் விதத்தில் பூ நாகங்கள் நெளிந்து கொண்டிருந்தன. அடப்பாவி, என்ன கொடூர சதி! பேச்சோடு அம்பலக்காரன் வாளை உருவிக்கொண்டு முன்னால் வருவதற்குள் அவசியமில்லை என்கிற மாதிரி அந்த வீரனே தன் இடைக்கட்டாரியை உருவி தன் அடி வயிற்றில் ஆவேசமாக சொருகிக் கொண்டான். சொருகிக் கொண்ட வேகத்தில் சுருண்டு கீழேயும் விழத் தொடங்கினான். யாரும் எதிர்பார்த்திராத அத்தனை சம்பவங்களும் மிக அதிகபட்சமாக விரல் விடக்கூடிய சில நொடிகளில் நடந்து முடிய எல்லோர் முகங்களிலும் பதற்றமும் ஆவேசமும் அடக்க மாட்டாதபடி முன்னால் ஓடி வந்தது. ஆனால் கிழவன் முகத்தில் மட்டும் எந்தவித சலனமும் சஞ்சலங்களும் இல்லை. கீழே விழுந்து புழுவை போல துடித்தபடி இருக்கும் அந்த வீரனையே அவர் உற்று பார்க்க, அவரை வள்ளல் சீத காதியும் பொருள் பொதிந்த ஒரு பார்வை பார்க்க, அந்த ஈழப்பெண் நெருங்கி வந்து மார்பு விம்ம கைகளை கூப்பியபடி கிழவனை பார்த்தாள். கிழவனும் அவளை பார்த்துவிட்டு சீத காதியின் பக்கம் திரும்பினார். தம்பி, இவளை உள்ளே அழைத்து வா. இவனை காப்பாற்றி ஒற்றறிய எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். விஷ கட்டாரியை பாய்ச்சி கொண்டிருக்கும் இவனை எந்த வைத்தியனாலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் கூட்டம் சஞ்சலப்படாதபடி காரியங்களை முடித்து விடுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை, இன்று மட்டும் இல்லை, என்றும் எனக்கு எதுவும் நடக்காது. என் உயிர் மூச்சை எந்த மனிதனாலும் எந்த நாளிலும் பறிக்க முடியாது. அந்த இறைவனாக வந்து அழைத்து கொள்ளும் வரை நான் ஆபத்துக்களை வென்று வாழ்ந்தபடி இருப்பேன். அதற்கும் நிறைய நாட்கள் இருக்கின்றன. ஒரு சாசன உரை போல பேசிய கிழவனை பார்த்து எல்லோரும் நெற்றி புடைக்க வியக்க கிழவன் அங்கிருந்து அரண்மனை உள்ளேக தொடங்கினார். உடையக்காலும் மற்றவர்களும் பதற்றம் குறையாதபடி பின்தொடரத் தொடங்கினர். வள்ளல் சீதக்காதி மட்டும் உணர்ச்சி பெருக்கில் யா அல்லா என்றபடி அந்த நிலையிலும் பெருமூச்செறிந்தார். அரசருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, எல்லோரும் நிம்மதியாக வீடு திரும்புங்கள் என்கிற குரல்களும் அங்கே ஒலிக்கத் தொடங்கின. ராமலிங்க விலாசத்தின் இடைக்கட்டு இரத்தின கம்பள விருப்பின் முடிவில் கிழவன் சேதுபதி ஓய்வாக வந்து அமரும் இருக்கை கிழவனுக்காக அலங்காரங்களோடு கிடக்க பரிமளங்களோடும் பன்னீர் செம்போடும் நிற்கும் பணியாளர்களும் விருத்தாவளி முழக்கமிடும் கட்டியக்காரர்களும் ஆளுக்கு ஆள் அவரவர் இடங்களில் காத்து கொண்டிருக்க படைக்கல கொட்டாரம் வழியே கிழவனும் உடன் தொடரும் பத்தினியர்களும் வந்த வண்ணம் இருந்தனர். உடையக்கால் உடைந்து போய் புலம்பியபடியே வந்தாள். காத்தா, எப்படி இந்த நிலையிலும் துளியும் பதட்டமே இல்லாமல் இருக்க உன்னால் முடிகிறது? அவளை பின்தொடர்ந்து காதலி நாச்சியின் குரல். என்ன ஒரு கொடுமை! அவனுக்குத்தான் எத்தனை நெஞ்செழுத்தம்! அண்ணா, நீங்களும் இவருக்கு சரியாக மௌனமாக இருக்கிறீர்களே, எப்படி? காதலியின் குரல் பெரிய உடைய தேவரை நோக்கியும் திரும்பியது. ஐயோ, அந்த விபரீதம் மட்டும் நடந்து முடிந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்குகிறதே என்று மூத்தவள் செவத்த நாச்சியும் அலமலந்து போக அழகம்மி மட்டும் கிழவனைப் போலவே எதையும் பேசாமல் அழுத்தமாக உடன் நடந்தபடி இருந்தாள். மற்ற பத்தினியர்களின் கலக்கத்தை அவர்களது கண் இமைகள் கண்ணீர் திருச்சியோடு காட்டி கொடுத்து கொண்டிருக்க அங்கு நடைபெறும் ஒவ்வொன்றுமே அந்த அரண்மனைக்கே புதியவரான குமாரபிள்ளைக்கு புரிபடாத ஒன்றாக பெரும் புதிராக இருந்தது. இந்த ஜெயம் கொண்ட வேளையில் யார் இப்படி கிழவன் சேதுபதி உயிருக்கு குறிவைத்தது? கேள்வி குடைந்து கொண்டிருக்க புத்தி சேது நாட்டை சுற்றியுள்ள ராஜ்யாதிபதிகளை எல்லாம் நினைத்து பார்க்க தொடங்கியது. தஞ்சை வெங்கோஜிதான் முதலில் தோன்றினார். வெங்கோஜிக்கு அப்படி ஒன்றும் தீரா பகையெல்லாம் கிழவனோடு இல்லை. அவனது பகையெல்லாம் சொக்கநாத நாயக்கர் மேல்தான். அவனை விட்டால் அருகாமையில் வேறு யாராக இருக்க முடியும்? யாராவது பொறாமை கொண்ட பாளையாதிபதிகளாக இருக்குமோ? நெல்லை சீமை பாளையத்திலிருந்து கமுதி கோட்டை காவலன் தொட்டு அறந்தாங்கி வல்லம் என்று குமாரப்பிள்ளை வரிசையாக யூகித்தபடி வர அதற்குள் இடைக்கட்டு வந்துவிட்டது. சிலு சிலு வென்று பன்னீர் சொட்டுக்கள் மேல் விழ பரிமள மலர்களும் சேர்ந்து அர்ச்சிக்கப்படுவது போல விழ கட்டியக்காரர்கள் அடப்பத்தாலும் அவை பிரதானிகளாலும் புதிதாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பரராஜகேசரி என்ற பட்டம் சேர்க்கப்பட்ட விருத்தாவளியை அந்த உணர்ச்சிமயமான வேளையிலும் பாடி கட்டியமும் சொல்லி முடித்தனர். கிழவனும் இருக்கையில் போய் அமர்ந்தபடி திரும்பி அனைவரையும் ஏறிட்டார். ஏறிடலா அது?
கூரிய நேரிய சீரிய துளைக்கும் பார்வை அது. ஒரு க்ஷணம் அமைதி. அங்கே அழுத்தமாக வசப்பட கிழவன் திருவாய் மலர தொடங்கினார். அவையோரை தவிர யாரும் இனி இங்கிருக்க தேவையில்லை. நடந்து முடிந்த சதி செயலை ஏதோ ஒரு விதத்தில் நான் எதிர்பார்க்கவே செய்தேன். வெற்றிகரமாய் அதை நான் கடந்தும் வந்துவிட்டேன். அரசர்கள் வாழ்வில் மிக சாதாரணமாக நடக்கும் ஒரு சம்பவம்தான் இங்கு நடந்து முடிந்துள்ளது. இதற்காக கலங்கி போய் அதை பற்றியே பேசி மருகிக் கொண்டிருப்பவர்கள் என்னை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. போங்கள், போய் உரிய காரியங்களை பாருங்கள். கிழவனின் பேச்சை தொடர்ந்து அவையோரை தவிர அங்கே யாருமில்லாத ஒரு நிலை க்ஷணத்தில் ஏற்பட தொடங்கியது. கட்டியம் பாடியவர்களும் மற்ற ஏவலாதிகாரிகளும் கூட விலகி கொள்ள அடப்பம் கிழவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன அழகு! எதற்கு இந்த கலக்க பார்வை? முதலில் உடைய தேவனும் பிள்ளையும் மற்றவர்களும் அமர இருக்குகளை கொண்டு வந்து போடுங்கள். உத்தரவு ஆண்டே! அடப்பம் எந்திரகதிக்கு மாறத் தொடங்கினார். குமார பிள்ளை பார்வை அனைத்தையும் காதில் வாங்கியபடி அரண்மனையின் இடைக்கட்டை பார்த்தபடி இருந்தது. நாயக்கரின் அரண்மனையை விட எல்லா விதத்திலும் மாறுபட்டு உரிய லட்சணங்களோடு இருந்தது இடைக்கட்டு. சரளமாக காற்று வந்து போக சாளரங்கள், நான்கு யானைகள் ஒன்றாக உள்ளே வந்து நாலாபுறமும் நின்று கவரி போடலாம். அத்தனை விஸ்தாரமான உட்கட்டு வெளி. என்ன பிள்ளை, வந்ததும் வராததுமாக ஒரு விபரீதத்தை பார்க்க நேர்ந்துவிட்டதே என்கிற கலக்கத்தில் இருந்து இன்னமும் விடுபடவில்லையோ? கிழவனின் கேள்வி குமார பிள்ளையை களைத்தது. அசம்பந்தமான முகத்தோடு கிழவனை பார்த்தார் பிள்ளை. அதற்குள் அடப்பத்தின் கட்டளையின் பேரில் இருக்கைகளை அரண்மனை பணியாளர்கள் சுமந்து வந்து போட்டு செல்ல அனைவரும் முதலில் அமருங்கள் என்றார் கிழவன். பிள்ளைக்கு அமர்ந்து பேசுவது என்பது புதிய ஒன்றாக, மரியாதை இல்லாத பக்தி குறைவான செயலாக தோன்றவே நின்றபடியே கிழவனை பார்த்தார். உன்னைத்தான் பிள்ளை, அமர்ந்து பேசலாம். இல்லை அரசே, நான் நின்றபடியே பேசுகிறேன். உங்கள் மதுரையின் பழக்க வழக்கங்கள் இங்கே வேண்டாம். நீ நின்றால் எனக்கு கால் வலிக்கும். கிழவனின் பதில் பெருத்த ஆச்சரியத்தை பிள்ளையிடம் ஏற்படுத்தியது. அது கண்களில் வழிந்தது. கூடவே அரண்மனையை ஏகிய நொடியே ஒரு அரச தோரணையோடு உரிமை கொண்டு நெருக்கம் காட்டி இடைவெளியை குறைத்து கொண்டு பேசியதில் ஆச்சரியம் அதிகரித்தது. மதுரையில் சொக்கநாதர் முன்பும் மங்கம்மாளின் முன்பும் தான் இதுவரை அமராததும் நின்று கொண்டு பணிவாகவே பேசியதும் அதையே அவர்கள் போஷித்ததும் கூட நினைவில் வந்து போயிற்று. அமரு, எப்படி இருக்கிறது என் நாட்டு மக்களின் அன்பு? அபாரம். நுனி இருக்கையில் அமர்ந்தபடி பிள்ளை கூற அடப்பம் ஒரு வெள்ளித்தட்டில் காளாஞ்சிகளையும் பழத்துண்டுகளையும் வைத்து எதிரே நீட்டினார். அதை வாயில் போட்டு சுவைத்தபடியே சேதுபதி பேசத் தொடங்கினார். அழகு, நீ முதலில் நமது ராமலிங்க விலாசம் முழுவதையும் பிள்ளைக்கு சுற்றி காட்டுகிறாய். அப்படியே ராயசத்திடம் சொல்லி இலச்சினை வளையம் ஒன்றை பொறித்து நாளை என்னிடம் தருகிறாய். அதை நான் பிள்ளைக்கு அணிவிப்பேன். பிள்ளை, நீயும் உன் குடும்பத்தாரும் தங்க வடக்கு வீதியில் ஒரு மாளிகை உள்ளது. அங்கே சர்வ வசதிகளும் செய்து தரப்படும். பின் நாணய சாலை, தளவாடு சாலை, கஜானா அலுவலகம், கணக்காயர்குடில், குதிரை கொட்டாரம், பத்திர கொட்டாரம், விருந்தினர் மாளிகை, அணிவகுப்பு மைதானம் என்று ஒவ்வொன்றையும் காணலாம். இங்கு உள்ளவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். அதன்பின் இந்த ராமநாதபுரத்தை சார்ந்த நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் விஜயம் செய்தல் என்ற உனது பணியை திட்டமிட்டு உருவாக்கி கொள்ளலாம். இப்போதைக்கு காத்திருக்கும் உன் குடும்பத்தினரோடு சேர்ந்து நீ முதலில் மாளிகைக்கு செல்வதே உசித்தம். பயண களைப்பு முகத்தில் தெரிகிறது. எனவே நன்கு ஓய்வெடுத்து கொண்ட பின் நாளை சந்திப்போம், என்ன? கிழவனின் கூர்த்தீட்டியது போன்ற அந்த பேச்சும் அதன் தீர்மானங்களும் பிள்ளைக்கு தொடர்ந்து பிரமிப்பை மூட்டின. ஓய்வு எனக்கு மட்டுமா, உங்களுக்கு இல்லையா என்கிற எண்ணத்தோடு நடந்து முடிந்த அந்த உற்பாதம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த தீர்க்கமும் பிள்ளைக்குள் ஆச்சரியத்தை அள்ளி பூசும் போது அரண்மனையின் இடைக்கட்டுக்குள் அந்த யாழ்ப்பாணத்து பெண் தன் சலங்கை கொலுசு சப்திக்க வந்தபடி இருந்தாள். கூடவே மிரள மிரள பார்த்தபடி சங்கனும் மூப்பரும் உடன் வர அவள் சங்கனிடம் சொன்னாள், பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துடுச்சுல்ல. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச என் கால் இனி வெளியே போகாது, ராணியாத்தான் போகும். அவளது தீர்க்கம் சங்கனை மிரட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.